தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வசந்த மண்டபத்தில் இருந்து நேற்று முதல் காட்சி தரும் ஆதி அத்திவரதர் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். அதன் பிறகு பரிகார பூஜைகள் செய்யப்பட்டு மீண்டும் அனந்த சரஸ் திருக்குளத்திற்குள் நீருக்கடியில் வைக்கப்படுவார். அடுத்த 2059ஆம் ஆண்டுதான் மீண்டும் பக்தர்களுக்கு காட்சி தர வருவார். இதற்கு முன்பாக 1854ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி, 1892ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி, 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் அத்திவரதர் குளத்தில் இருந்து வெளியே வந்து பக்த கோடிகளுக்கு காட்சியளித்துள்ளார். ஆனால் அப்பொழுதெல்லாம் 40 ஆண்டுகள் இடைவெளி என்பது சரியாக பின்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். 1937ஆம் ஆண்டுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு ஆதி அத்திவரதர் குளத்தில் இருந்து வெளியே வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. அந்த நேரத்தில் கோவில் ராஜகோபுரம் கட்டும் பணி நடந்துள்ளது. எனவே அந்த பணி முடிந்ததும் 1978ஆம் ஆண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு 1979ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி, அதாவது 42 ஆண்டுகள் கழித்துதான் ஆதி அத்திவரதர் அனந்த சரஸ் குளத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த ஆண்டு தற்போது சரியாக 40 ஆண்டுகளில் மீண்டும் அவர் வெளியே வந்துள்ளார். இந்த அரிய வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தவற விட்டு விடாதீர்கள். ஆதி அத்திவரதரை தரிசனம் செய்து வாழ்வில் சிறப்பை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.